ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலு பராத்தா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 3 பொட்டேட்டோவை நான் நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து சீச்சு வச்சுருக்கேன். இப்போ மசாலா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு சீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து சீரகத்தை போட்டு தாளிச்சிடலாம். அது கூட துருவி வச்ச இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது ஆப்ஷனல் தான். இப்போ இது நல்லா ஒரு வாட்டி நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்குக்கு பூண்டு எதுவுமே சேர்க்கல, அதனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பூண்டும் பெருங்காயமும் ஜீரணத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கொஞ்ச நேரம் வதக்கினோடனே நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கோங்க, வெங்காயம் நல்லா வெந்து வேகணும். ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வெந்திருக்கு. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை அதோட சேர்ந்துட்டு வெங்காயம், அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்று சேர நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆல்ரெடி நான் பொட்டேட்டோ வேகும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஆனால் கொஞ்சம் குறைவாகவே போடுங்க, ஏன்னா நம்ம மாவில் வந்து உப்பு போட போகிறோம். இப்போ எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு மேஷரை வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு பீஸ் கூட முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். சப்பாத்திக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். தண்ணி, தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஆலு பராத்தா போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு மீடியம் சைஸ் உருண்டி இந்த மாதிரி நல்லா கையில் உருட்டிக்கோங்க. நான் 2 விதமாக உங்களுக்கு ஆலு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறது காமிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கட்டையை வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. அதாவது ஓரத்துலலாம் ரொம்ப தின்னாக இருக்கணும், சென்டரில் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆலு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். இப்போ இது மெதுவாக இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வராதபடி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மெதுவாக ரொம்ப ஜென்டிலாக உங்கள் கையால் வந்து இது லேசாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ கீழே கட்டையில் வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். 1 ஷீட் ஆஃப் பட்டர் பேப்பரை எடுத்து அதுக்கு மேலே நான் அந்த மாவு வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஷீட் ஆஃப் பட்டர் பேப்பரை வந்து நான் மேலே வச்சு இந்த மாதிரி உருட்ட போகிறேன். ரொம்ப அழுத்தி நீங்கள் ஒரு தேய்க்க தேவையில்லை, ரொம்ப மிதமாக நீங்கள் தேய்க்கணும்.
உங்களுக்கு தேவையான சைஸுக்கு இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. பார்த்தீங்களா, கையிலலாம் ஒட்டாமல் வருது. இப்போது நான் இன்னொரு மெத்தட் காமிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு உருண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா சென்டரில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் உள்ளே அமுக்கி இந்த மாதிரி மெதுவாக வந்து சீல் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வெளியில் தெரியாதபடி நீங்கள் சீல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கையால் லேசாக இதை அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக ஜென்டலாக இது ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இதுவும் ஒட்டாம தான் வந்திருக்கு. இப்போ சூடான கடாயில் நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு அறுப்பில் தவா போட்டுட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது நான் போட்டு 1.5 நிமிஷம் ஆச்சு. மேலே இது மாதிரி கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த மாதிரி தடவி விடுங்க. சப்பாத்திக்கு ஓரமாக விடக்கூடாது, மேலே தான் விட்டு எண்ணெய் தேய்க்கணும். இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சமாக ஆயில் தடவி ஆயில் விட்டு தடவிக்கோங்க. சப்பாத்தி வெந்ததும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது நீங்கள் நல்லா கர்டோட இல்லைனாக்கா ஊறுகாயோட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.